மீண்டுமாக இந்த ஸ்பெஷல் மெசேஜ் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது ஏன் இந்த வசனத்தை நம்ம இப்போ சொல்கிறோம் இதை படிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம் அது இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அந்த சம்பவத்தை பார்த்தபோது எனக்கு இந்த வசனம் மட்டும்தான் ஞாபகத்திற்கு வந்தது மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சமீபத்தில் இந்த கோவிட் இதற்கான ஒரு மருந்து ரெமிடிசிவர் அப்படின்னு அதுக்கு பேர் இந்த மருந்தை வாங்கிறதுக்கு வரிசையில் ஜனங்கள் நிற்கிறாங்க மணிக்கணக்கில் காத்து கொண்டு நிற்கிறாங்க அதாவது இவங்க நிற்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தன்னுடைய தாயையோ தகப்பனையோ தன்னுடைய உறவுகளையோ காப்பாற்றுறதுக்காக அங்கே நிற்கிறாங்க அவங்க அவங்க நிற்கிறவங்கள பேட்டி எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு கலங்கி போய் நிற்கிறாங்க அந்த ஒரு மருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே வருது அந்த மருந்தை வாங்கிறதுக்காக ஐந்து மணி நேரம் பத்து மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்கிறவங்க இருக்கிறாங்க ஊர்கள்லேருந்து வந்து நிற்கிறாங்க ஆனால் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் மனசாட்சியே இல்லாத கூட்டம் இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக என்ன தீர்ப்பு அடைவார்கள் என்றே தெரியாது இந்த மருந்த கள்ளச்சந்தையில் பிளாக்கில் பதினைாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு விற்கிற ஒரு கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயும் டிவிலையும் இதை விற்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த அரெஸ்ட் பண்ணுற ஆட்கள் மீடியேட்டர்ஸ் மட்டுமல்ல நல்லா படித்தவங்க ஒரு அற்புதமான மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க இவருடைய இருதயம் நித்தமும் பொல்லாதது இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொத்து கொத்தாக மனுஷர்கள் சாகிறத பார்க்கும் பொழுது அந்த மருந்து உயிர் காக்கிற மருந்துன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த உயிருக்கு இவங்க விலை வைக்கிறாங்க பார்த்தீங்களா இவர்களை போல மோசமான கொடுமைக்காரர்களை உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது இவங்க அந்த மருந்துக்கு விலை வைக்கல அந்த அந்த பன்னெண்டாயிரம் பதினாயிரங்கிறது மருந்துக்கான விலை கிடையாது அந்த உறவுகளை காப்பாற்றணுன்னு சொல்லிவிட்டு அவங்க போராடுறாங்க பார்த்தீங்களா அந்த அன்பு உணர்ச்சி அவங்களுடைய ஆதங்க அழுகை அதற்கான விலை இதற்கான விலையை இவர்கள் இப்போ பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கிடுவாங்க ஆனால் அந்த கள்ளச்சந்தையில் விற்றாங்க பாருங்க இந்த நியாய தீர்ப்பு இவங்க மேலே மட்டும் இல்லை இவங்க தலைமுறை மேலே இவங்க பிள்ளைகள் மேலே பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலே நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் இவர்களெல்லாம் நிச்சயமாய் ஒரு நாள் நியாய தீர்ப்படைவார்கள் ஒரு உயிர் காக்கிற மருந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் போக சமூக சேவைன்றதை தாண்டி போக இன்றைக்கி அது வந்து ஒரு உயிர் காக்கிற மருந்து அதை கள்ளச்சந்தையில் விற்று பணம் சம்பாதிக்கணும்னு இந்த நேரத்தில் நீ யோசிக்கிற பாரு உன்ன மாதிரி குரூயல் இருதயம் படித்த மனுஷர்கள் இந்த பூமியில் உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் சில வருஷங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மிகப்பெரிய வெள்ளம் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட்டு துண்டிக்கப்பட்டது அப்பொழுது பிற மாநிலங்களிலிருந்து பிற நாடுகளிலிருந்து இங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஏன்னா தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுருச்சு ஸோ இவங்களை பார்க்க வர்றதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல உறவுகள் இருந்து அழுகையோடு ஓடி வராங்க வரும்போது அவர்கள் பல மாநிலங்களிலிருந்து பல நாடுகள்லேருந்து இருந்து இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இறங்குறாங்க ஏன்னா சென்னைக்கு ஃப்ளைட் இல்லை ஏதோ ஒரு மாநிலத்தில் இறங்குறாங்க பாம்பேயில் இறங்குறாங்க அவங்க டெல்லியில் இறங்குறாங்க இறங்கி அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க பக்கத்தில் பெங்களூரோ கொச்சினோ இந்த மாதிரி இடத்துக்கு டிக்கெட் கேட்குறாங்க கேட்கும் போது அன்றைக்கி டிக்கெட்டோடைய விலை எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஐயாயிரம் டிக்கெட் விலை நார்மலாக அதோடய விலை எவ்வளோ தெரியுமா மூவாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ரூபா அப்போது போய் கேட்குறோம் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு கேட்கும்போது மனசாட்சியில் இறக்கமே இல்லாத பார்கள் அவர் சொல்கிறாங்க இருபத்தி ஐயாயிரம் டிக்கெட் அப்போ நான் கேட்டேன் அந்த டிக்கெட் கொடுக்குறவரை இது டிக்கெட்டுக்கான விலையா இல்லை உறவுகளை பார்க்கணும்னு சொல்கிற ஆதங்கமாக அழுதுட்டு நிற்கிறாங்களே அவங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் வச்சுருக்கிற விலையான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் சார் மேலிடத்துல எங்களுக்கு இப்படி சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் இல்லை எங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார் இந்த மாதிரி மக்களுடைய உணர்ச்சிகளுக்கு விலை வைக்கக்கூடியதான கொடுமைக்காரர்கள் தான் உண்மையிலேயே நித்தமும் பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள் ஒரு மனுஷனுடைய அழிவில் ஒரு மனுஷனுடைய மரணத்தில் ஒரு மனுஷனுடையதான அந்த உயிர் போகிற வேதனையில் சம்பாரித்து அவரும் அவர் பிள்ளைகளும் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி கொடுமைக்காரர்களால் தான் பூமி நிறைந்திருக்கிறது இவர்கள் நிமித்தம் தான் பூமி அழிவுக்கு நேராக போகப் போகிறது தயவு செய்து இப்படிப்பட்டவர்களுக்காக ஜோ பண்ணுங்க இந்த மனசாட்சி இந்த மாதிரி கொடுமைக்காரர்கள் மாறணும் இல்லை இப்படிப்பட்டவர்கள் கையிலிருந்து விடுதலை ஆகணும் எத்தனையோ பேர் இந்த மருந்து கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சுகம் கொடுக்குற ஆண்டவர் இருக்கிறாரு அவங்க ஆண்டவரை நம்புறதில்ல அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக மருந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர்களும் அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய உறவு அவங்களுடைய அன்பு எல்லாமே உண்மைதானே அந்த மருந்துக்காக அவங்க அப்படி காத்து கிடக்கும் போது அந்த பிளாக்கில் வாங்கினா பதினாயிரம் இருபதாயிரம் அந்த மருந்தை கொண்டு வந்து விற்கக்கூடியதான இது போகிறதான இடைத்தரகர்கள் கொடுமைக்காரர்கள் நயவஞ்சகர்கள் மாறணும் இப்படிப்பட்டவங்களுக்காக ஜோ பண்ணுங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது இவர்களை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் சீக்கிரத்தில் இந்த கோவிட் முடியணும் ஜனங்கள் நார்மல் நிலைமைக்கு வரணும் தமிழ்நாட்டில் எல்லாமே சீக்கிரத்தில் மாறி சுமூகமாக இருக்கணும் அதுக்காக ஜோம் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் கையிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகணும் அதுக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் கத்தர்க்கு சித்தமானால் இன்னொரு செய்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ